Hello viewers, I'm Aitli. In 11th Business Max Differential Calculus Exercise 5.8 oda third sum namma video la paaka porom. Question paarenga. Differentiate sin square x with respect to x square nu koduthirukanga. Ipo differentiate sin square x with respect to x square nu koduthirukanga. Ana rendume x variable nam modu let y is equal to nama ezhuda mudiyadha. Adanal na u is equal to sin square x nu ezhudikiren. V is equal to x square எழுதிக்கிறேன். ஏன்னா y is equal to எழுதினா இங்கேயும் என்ன எழுதுவீங்க, அதனால் வேறு வேறு வேரியபிள் எடுத்துக்கிறேன். நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா, டு ஃபைன் பார்த்தீங்கன்னா டியு பை டிவி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் சைன் ஸ்கொயர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்மோடு இந்த டேர்ம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டியு பை டிவிக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது, வி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. டியு பை இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால டிஎக்ஸ்ன்னு தான் போடணும். அப்படி போட்டோன்னா இங்கே ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், ஸ்கொயர் முன்னாடி வந்துடும், பவர் வந்து ஒன்று மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ சைன் பவர் ஒன் எக்ஸ் ஆகிடும். அதனால் நான் சைன் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போது கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். கீழே என்ன இருக்குது, சைன் எக்ஸ் இருக்கா, சைன் எக்ஸை மறுபடியும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு காஸ் எக்ஸ்னு வரும், காஸ் எக்ஸ்னு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டியூ பை டிவி பை டிஎக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ எக்ஸ்னாயிடும். இப்போ பாருங்கள் இங்கே டூ எக்ஸ் ஆகிடுச்சா. நம்மளுக்கு என்ன தேவை, டியூ பை டிவி தேவை. டியூ பை டிவிக்கு இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா டியு பை டிஎக்ஸ் டிவைடட் பை டிவி பை டிஎக்ஸ். இப்போ டிஎக்ஸ் டிஎக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ டியு பை டிவி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு டியு பை டிஎக்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது, டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் பை டூ எக்ஸ். இப்போது மொத்தமாக இதை எடுத்துக்கலாம். இது டூ டூ கேன்சல் பண்ணலாமான்னு பார்த்தேன். ஆனால் டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், நம்ம ட்ரிக்னோமெட்ரியில் படிச்சிருக்கோம். டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இஸ் நத்திங் பட் சைன் டூ எக்ஸ். இங்கே கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் விட முடியாது. சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணி தான் எழுதணும். அதாவது ஏதாவது ஒரு ட்ரிக்னோமெட்ரி கொடுக்கும் போது அது ஏதாவது ஃபார்முலாவில் மாற்ற முடியுமான்னு பாருங்கள். மேக்ஸிமம் ஃபார்முலாவில் மாற்ற முடிகிற மாதிரி தான் அவங்க வந்து நம்மளுக்கு சம்மே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஃபார்முலாவில் மாற்ற முடிஞ்சால் மாற்றி தான் எழுதணும். நீங்கள் இது அப்படியே எழுதி சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் பை எக்ஸ் எழுதிங்கன்னா நம்மளுக்கு மார்க் தர மாட்டாங்க. அதனால் மாற்ற முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபார்முலாவில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பை டூ எக்ஸ்னு வருது. இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.